கார்த்தி அதிதி சங்கர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் விருமன். இந்த விருமன் படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா தான். இவர் இதுக்கு முன்னாடி கார்த்தியை வச்சு கொம்பன் அப்படிங்கிற ஒரு படத்தை கூட டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் உருவாகிற ரெண்டாவது படம் தான் விருமன். பொதுவாக முத்தையா படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுருவார். அது மட்டும் இல்லைங்க, அந்த சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டும் கொடுக்கும். அந்த வகையில் விருமனும் கண்டிப்பாக ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நிரூபிக்கிற விதமாக தான் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி விருமன் படத்தோட ஆடியோ லான்ச், அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட் ரெண்டுமே நடந்திருக்குது. இந்த ஆடியோ லான்ச்சை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விருமன் படத்தோட எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கஞ்சா பூ கண்ணழகி அப்படிங்கிற பாட்டு கூட வெளியாகி ரொம்பவே மக்கள் மத்தியில் பிரபலமானுச்சு. அதை தொடர்ந்து தான் இந்த படத்தில் நிறைய சாங்ஸுமே வச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சாங் இருக்குங்க, அந்த சாங்கை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கிறாரு. இவர் கூட ஃபீமேல் வாய்ஸ் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி புகழ் நம்ம சூப்பர் சிங்கர் ராஜலக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பாடியிருக்கிறாங்க. இவங்கள தெரியாத ஆளே இருக்க முடியாது. இவங்களுக்கு ஃபேமஸான சாங் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஷ்மிகா அவங்க நடித்து வெளியான புஷ்பா படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்தில் சாமி பாட்டை இவங்க தான் பாடினாங்க. பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே இந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த புஷ்பா படம் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ரொம்பவே பிரபலமானதுக்கு இன்னொரு காரணம் ராஜலக்ஷ்மி பாடின இந்த சாமி பாட்டு அப்படின்னு கூட எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த விருமன் படத்துலேயும் ஒரு சாங் பாடி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த ஒரு விஷயமே தலைகீழாக மாற்றி போட்டிருக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி பாடின அந்த பாட்டு படத்தில் வரவே இல்லைங்க. அதுக்கு பதிலாக ராஜலக்ஷ்மிக்கு பதிலாக இன்னொரு ஃபீமேல் வாய்ஸ் அதாவது அதிதி சங்கரை வச்சு தான் இந்த பாட்டை பாடி முடிச்சிருக்கிறாங்க. பாட்டு என்னவோ அதிதி வாய்ஸ்லேயுமே நல்லா தான் இருக்குது, இருந்தாலுமே ராஜலக்ஷ்மி வாய்ஸில் கேட்டிருந்தா இன்னுமே ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜலக்ஷ்மியோட வாய்ஸை மாற்றின விஷயம் அவங்களுக்கு இது வரைக்குமே சொல்லவே இல்லை. ஆடியோ லான்ச்சில் தான் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது.